வணக்கம். கிருஷ்ணகிரியிலிருந்து திண்டிவனம் வர இருக்கக்கூடிய சாலைகளை சீரமைக்க கோரி நாம் தமிழர் கட்சியினர் மாபெரும் நடைபயணத்தை தொடங்கியிருக்கிறாங்க. கிருஷ்ணகிரியிலிருந்து திண்டிவனம் வரைக்கும் இருக்கக்கூடிய சாலை வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது, குண்டும் குழியுமா இருக்குது. இதனால் பல சாலை விபத்துகள் வந்து நடந்திருக்கு. இனியும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கணும்னா அந்த சாலைகளை சீரமைக்கிறது தான் ஒரே வழியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த வேலையை அரசாங்கம் உடனே செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு அறிவுறுத்துகிற விதமாக நாம் தமிழர் கட்சியினர் ஒரு மாபெரும் நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. தமிழகத்தில் பல கட்சிகள் இருக்குது, கட்சிக்கு பஞ்சமே இல்லை. நிறைய அரசியல் கட்சிகள், ஊழல் கட்சிகள் தெரிஞ்சிருந்தும் வேற வழி இல்லாம மக்கள் வந்து திரும்ப திரும்ப அவங்களுக்கு வாக்கு செலுத்தி வலிமை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. போதாக்குறைக்கு நடிகர்களும் கட்சி ஆரம்பிச்சுட்டு வராங்க. இப்படி இத்தனை கட்சிகளும் அந்த கட்சிக்கான தலைவர்களும் இருக்கும்போது ஒருத்தர் கூட இந்த பிரச்சனையை கையில எடுக்காம அதை பத்தி யோசிக்காம இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியினர் மட்டும் மக்களுக்காக மக்கள் படுற சிரமத்தை தாம் படுற மாதிரி உணர்ந்துகிட்டு தன்னோட நிலையை, ஏன்னா நாம் தமிழர் கட்சியில பெரும்பாலும் இருக்கக்கூடியவங்க பல விதத்துல துன்பப்பட்டவங்க, அரசாங்கத்தினால பல விதத்துல துன்பப்பட்டவங்களாத்தான் இருக்க முடியும். பொறுத்து பொறுத்து பார்த்து இனிமேலும் இப்படி இருந்தா வேலைக்காகாது, நாமளே மாற்றம் அமையணும்னு இணைஞ்ச ஒரு கூட்டம் தான் நாம் தமிழர் கட்சி அப்படின்னா அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த வகையில அந்த நாம் தமிழர் கட்சியினர் இன்னைக்கு கிருஷ்ணகிரி முதல் திண்டிவனம் வரையில இருக்கக்கூடிய சாலைகளை சீரமைக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு முன்னோட்டமாக தான் இந்த மாபெரும் நடைபயணத்தை அவங்க வந்து நடத்தியிருக்கிறாங்க. இனியாவது அரசாங்கம் இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அந்த சாலைகளை சீரமைச்சு நடக்க இருக்கக்கூடிய விபத்துகளை தடுப்பாங்க அப்படின்னு நாம நம்பலாம். அப்படி இல்லாட்டினா அவங்களோட அவங்கள அசைச்சு பார்க்கறதுக்கு இல்லை அவங்களை எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கு அடுத்து வேறு எந்த மாதிரி போராட்டங்களை பண்ணணும் அப்படிங்கிறதும் நாம் தமிழர் கட்சியினருக்கு கைவந்த கலை தான். கண்டிப்பாக அரசாங்கம் இந்த தருணத்திலேயே இதுக்கான ஒரு விஷயத்த, ஒரு வேலையை மக்களுக்கு செஞ்சு தரணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அரசாங்கம் இந்த விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் தேவையில்லாத எட்டு வழிச்சாலை போன்ற திட்டங்களை கொண்டு வர்றது என்ன நோக்கம்னே தெரியலை. அதுக்கு முக்கியமான நோக்கம் அதில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் தான், லஞ்சம் தான், ஊழல் தான், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன் தான் அப்படின்னு சொல்லணும். அந்த பணத்துக்காக மக்களுக்குங்கிற போர்வையில் அவங்க தன்னோட லாபத்துக்காக அது போன்ற ஒரு தவறான திட்டங்களை செயல்படுத்துகிறாங்கன்னு சொல்லணும். இப்போ கூட சென்னை தூத்துக்குடி மத்தியில் எட்டு வழிச்சாலை போட போகிறதா செய்தி வந்திருக்கு. இந்த மாதிரி தேவையில்லாத திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு பதிலாக மக்களோட அத்தியாவசிய திட்டங்களை நிறைவேற்றணும். முக்கியமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய சாலைகளை சீரமைச்சு குண்டும் குழியும் இல்லாமல் ஒரு வாகனங்கள் போகிறதுக்கு, வாகன ஓட்டிகள் அவஸ்தப்படாமல் போகிறதுக்கு ஏற்ற சாலையாக அவங்க மாற்றணும், விபத்துக்களை தடுக்கணும் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியினர் கோரிக்கை மட்டும் இல்லை, மக்களோட கோரிக்கையாகவும் இருக்குது. இதை இந்த ஆட்சியாளர்கள் செய்கிறாங்களா அப்படிங்கிறத நாம் பார்ப்போம்.